ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இளைஞர் கேட்கல ஐஏஎஸ் அகாடமி. ஸோ விட குழந்தை நடக்கும் எனக்கு குணமாக நடக்கு இட்ஸ் லக்ஸ் அமைந்த விடையில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, குரூப் டூ மீன்ஸில் லாஜிக்கல் ரீசனிங்கில் கேட்க போகிற, அதாவது கண்டிப்பாக கேட்க போகிற கேள்விகள் நம்ம இந்த விடையில் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ என்ன டாபிக்னா கோடிங் டிகோடிங் தான் பார்க்க போகிறோம். இந்த கோடிங் டிகோடிங்கான கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நேற்று போட்டிருந்தோம். இப்போ அதுக்கான கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தமாக 10 கொஷின் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த 10 கொஷனில் தான் எக்ஸாம் கேள்வி வரும் ஓகேவா. இதே மாதிரி நம்ம குரூப் டூ மெயின்ஸோட லாஜிக்கல் ரீசனிங்க்கு டெய்லி வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஓகேவா. அதே மாதிரி இந்த குரூப் டூ மெயின்ஸோட அந்த லாஜிக்கல் ரீசனிங்கான அந்த பேக்கேஜ் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் நம்ம ஜூலை 15 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பேட்ச் ஆரம்பிக்கிறோம் ஓகேவா. ஜூலை 15 நியூ பேட்ச் ஆரம்பிக்கிறோம். அதுக்கான ஃபீஸ் மற்ற டீடெயில்லாம் நான் வரப்போகிற வீடியோஸாக சொல்கிறேன் ஓகே. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ள பார்க்க மாதிரி குரூப் டூ ப்ரிலிம்ஸுக்கும் நம்ம அகாடமி அட்மிஷன் போயிட்டு இருக்கு, விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ குரூப் டூ ப்ரிலிம்ஸுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா மொத்தமாக ஃபீஸ் 490 ரூபா. இதில் மொத்தமாக நம்ம 30 டெஸ்ட் கொடுக்குறோம். ஒரு ஒரு டெஸ்ட்லையுமே எக்ஸாம் மேட்டர்ல 200 கேள்வி கவர் ஆகும். மொத்தமாக 6000 மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். டெஸ்ட்ல இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருவோம். கரண்ட் அஃபேர்ஸ் PDF ப்ரொவைட் பண்ணிடுவோம். மந்த்லி PDF அது ப்ரொவைட் பண்ணிடுவோம். ரேங்க் லிஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். எல்லாமே சேர்த்து ஃபீஸ் வெறுமனே 490 ரூபா மட்டும்தான் ஓகேவா. ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா இதில் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே வந்துடும். இது இல்லாமல் தமிழ் GS மேக்ஸ் மொத்த எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஒரு டாப்பிக்கான கிளாஸ், அதுக்கான டெஸ்ட், அதுக்கான எக்ஸ்பிளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக கோர்ஸ் இருக்கும். டூட்டர் பண்ணியிருந்தா மெட்டீரியல் வேணும் அப்படின்னா ஒன்லைன் மெட்டீரியல் தான் கொடுக்குறோம். GS தமிழும் சேர்த்துனா 999 வரும். மேக்ஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் 300 பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே. ஸோ நம்ம அகாடமி திருச்சியில் இருக்கு. ஸோ டேரெக்டாக வந்து மெட்டீரியல் வாங்கிட்டா இதான் ஃபீஸ். இன்கேஸ் நம்ம கொரியர் இருப்பா நீங்கள் கொரியர் சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி திருச்சி பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டேரக்ட் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆஃப்லைனில் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன டீடெயில் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பர் காண்டக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ரைட். ஸோ கொஸ்டின்ஸை டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபேனை வந்துட்டு 6114 அப்படின்னு சொன்னால் 4556 எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா. ஃபேன் இஸ் கோல்ட் ஆஸ் 6114 அண்ட் பாடி இஸ் கோல்ட் ஃபார் 4556 சால்வ் பண்ணிடலாம் கவனிங்க. ஸோ லெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 6th லெட்டரு, ஏ அப்படிங்கிறது 1st லெட்டரு, என் அப்படிங்கிறது 14th லெட்டரு. அப்போ அந்த லெட்டருக்கான நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் 4, 5, 5, 16 அந்த நம்பருக்கான லெட்டர் பார்க்கணும். ஸோ 4th லெட்டர் என்னது? டி. 5th லெட்டர் என்னது? இ. அகைன் 5th லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இ. 16th லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி. ஸோ டிஇஇபி. அப்போ டிப் தான் இதுக்கான ஆன்சரு. அப்போ ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேவா. அதே மாதிரி இந்த கோடிங் டிகோடிங் குரூப் டூ ப்ரிலிம்ஸ்லேயுமே கேட்பாங்க. அதனால ப்ரிலிம்ஸ் அஸ் வெல் அஸ் மெயின்ஸுக்கு இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ திரும்ப சொல்லிடுறேன், ஃபேன்னா 6114, எஃப்னா 6, ஏனா 1, என்னன்னா 14னா 4, 5, 5, 16 என்னன்னு கேட்டாங்க. 4 டி, 5 இ, 5 இ, 16 பி. அப்போ டிப் தான் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகே. ஸோ கிளியராக புரிஞ்சுக்கும் நம்புறேன். இப்போ நம்ம அப்படியே அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. 1-5 நீட் அண்ட் க்ளீன், 5-7-8 லுக்ஸ் அண்ட் பிக்சர், 7-3 நீட் லுக்ஸ் ஃபேர். அப்போ லுக்ஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க. 1-5 நீட் அண்ட் க்ளீன், 5-7-8 லுக்ஸ் அண்ட் பிக்சர்ஸ், 7-3 லுக்ஸ் ஃபேர் ஓகே. நீட் லுக்ஸ் ஃபேர் அப்படின்னா லுக்ஸ்னா என்ன வரும்னு கேட்குறாங்க ஓகே. இப்போ இந்த லுக்ஸ் நம்ம எங்க இருக்குன்னு பாருங்க. லுக்ஸ் அண்ட் பிக்சர்ஸ்ல லுக்ஸ் இருக்கு, நீட் லுக்ஸ் ஃபேர்லையும் லுக்ஸ் இருக்கு ஓகேவா. லுக்ஸ் அண்ட் பிக்சர்ஸ்னா 5-7-8, நீட் லுக்ஸ் ஃபேர்ஸ்னா 7-3. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், லுக்ஸ் இங்கேயும் இருக்கு, லுக்ஸ் இங்கேயும் இருக்கு. இதுக்கான கோட் வந்து பாத்தீங்கன்னா 5-7-8, இதுக்கான கோட் பாத்தீங்கன்னா 7-3. இப்ப லுக்ஸ் ரெண்டு இடத்துலயுமே இருக்கா? அதே மாதிரி ரெண்டு இடத்துலயுமே காமனா இருக்க நம்பர் என்ன? லுக்ஸ் இங்கேயும் இருக்கு, லுக்ஸ் இங்கேயும் இருக்கு. அதே மாதிரி ரெண்டு இடத்துலயுமே 7 இருக்கு ஓகேவா. இங்கேயும் 7 இருக்கு, இங்கேயும் 7 இருக்கு. அப்ப லுக்ஸ்க்கான கோட் 7 தான். சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 7 ஓகே. திரும்ப சொல்றேன், லுக்ஸ் ரெண்டு இடத்துலயுமே இருக்கு, அதே மாதிரி ரெண்டு இடத்துலயுமே இருக்க நம்பர் 7. சோ லுக்ஸ்க்கான கோட் என்ன வரும்? 7 தான் வந்திருக்கும். அப்ப செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி, 7 ஓகே. கிளியர். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா ரைட். சமூக கொஸ்டின் பாருங்க. பேட்னா 2-1-20, அப்போ 3-1-6-1 என்ன வரும்னு கேட்குறாங்க. பேட்னா 2-1-20, அகைன் லெட்டர்ஸ் படி பார்க்குறப்ப பி செகண்டு, ஏ ஃபஸ்ட்டு, டி 20 ஓகே. ஸோ 2-1-20 அப்படின்னு வரும். அப்போ 3-1-6-1 என்னன்னு கேட்குறாங்க. 3rd லெட்டர் சி, 1st லெட்டர் ஏ, 6th லெட்டர் எஃப், 1st லெட்டர் ஏ. அப்போ சிஏஎஃப்ஏ. ஸோ சிஏஎஃப்ஏனா 3rd கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. திரும்ப சொல்கிறேன், பேட்னா 2-1-20, பிங்கிறது செகண்டு, ஏங்கிறது ஃபர்ஸ்ட், டிங்கிறது 20. அப்போ 3-1-6-1 என்ன வரும்? சிஏஎஃப்ஏ வந்திருக்கும். ஸோ 3rd கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிஏஎஃப்ஏ ஓகே. அடுத்த கொஸ்டின் கவனிங்க. ஹாப்பினா 5-1-4-4-3, டோட்டல்னா 2-6-2-1-9. அப்போ ஆல்ஃபானா என்ன வரும்னு கேட்குறாங்க ஓகேவா. ஹாப்பி இஸ் கோட் ஆஸ் 5-1-4-4-3, டோட்டல் இஸ் கோட் ஆஸ் 2-6-2-1-9, வாட் இஸ் த கோட் ஃபார் ஆல்ஃபா அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா. கவனிங்க, இப்போ ஹாப்பினா 5-1-4-4-3 ஓகேவா, 5-1-4-4-3 இல்லை. பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துலையுமே இருக்குது,
அதே மாதிரி ஃபோர் வந்து ரெண்டு இடத்துலயுமே இருக்கு. அப்ப இங்க முதல் லெட்டருக்கு தான் முதல் எழுத்து, ரெண்டாயிரத்துக்கு தான் ரெண்டு லெட்டர், அப்படிதான் இருக்கே. ஓகேவா? அப்ப நம்மகிட்ட என்ன கேக்குறாங்க, ஆல்பா தானே கேக்குறாங்க. அப்ப இப்ப ஏஎல் இங்க இருக்கு, ஏஎலுக்கு அப்ப என்ன வரும், ஒன் நைன் வரும். ஏஎல்னா ஒன் நைன். நெக்ஸ்ட் பிஹெச்ஏ, பி வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் இப்பதான் பார்த்தோம். அடுத்து ஹெச்ஏ, ஹெச்ஏ இங்க இருக்கு, அப்ப ஃபைவ் ஒன் வந்துருக்கும். அப்ப ஒன் நைன் ஃபோர் ஃபைவ் ஒன் தான் ஆன்சர். சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒன் நைன் ஃபோர் ஃபைவ் ஒன். திரும்ப சொல்றேன், ஹாப்பினா 51443, டோட்டல்னா 26219. அப்ப ஆல்பானா கேக்குறாங்க, ஏனா 1, எல்னா 9, பினா 4, ஹச்னா 5, ஏனா 1. அப்ப 19451 தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சோ கிளியரா புரிஞ்சு கொண்டீங்கறேன். இப்போ நாம பண்ணலாம், அடுத்த क्वेश्चन பேரலாம். நெக்ஸ்ட் கவுனிங்க, ரோஸ்னா 6821, சார்னா 73456, பிரீஸ்னா 961473. அப்ப சர்ச்னா என்ன ஒன்னு கேக்குறாங்க, சரிங்களா? ரோஸ்னா 6821, சார்னா 73456, பிரீஸ்னா 961473, சர்ச்னா என்ன கேக்குறாங்க. ஓகே, அகைன் அதே தான். ஓகே, அந்தந்த லெட்டருக்கு தான் அந்தந்த நம்பர் வந்து கோட் பண்ணிடலாங்க. அப்ப எஸ்இஏஆர்சிஹெச் நம்ம கண்டுபிடிக்கணும். எஸ் எங்க இருக்கு, இங்க இருக்கு பாருங்க, எஸ்இ இருக்கு. எஸ்இனா 21 வரும். அப்ப எஸ்இனா என்னது, 21. ஓகேவா? எஸ்இனா 21. அடுத்து ஏஆர்சிஹெச், ஏஆர்சிஹெச் ஏ இங்க மூணாவதா இருக்கு, ஆர் வந்து கடைசியா இருக்கு. அப்ப ஏனா 4 வந்திருக்கும், ஆர்னா 6 வந்திருக்கும். சிஹெச் இருக்கு, சிஹெச் நம்ம முதல் எழுத்து அப்படியே இருக்கு, ரெண்டு எழுத்து, 73. அப்ப 214673, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. திரும்ப சொல்றேன், ரோஸ்னா 6821, சார்னா 73456, பிரீச்னா 961473. நம்மள்ட்ட எஸ்இஏஆர்சிஹெச் தான் கேட்டாங்க. எஸ்னா 2, இனா 1, ஏனா 4, ஆர்னா 6, சீனா 7, ஹச்னா 3. அப்ப 214673 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கவனிங்க, 281னா ரோட் இஸ் பெர்ஃபெக்ட், 276னா பெர்ஃபெக்ட் மேக்ஸ் மேன், 85னா மேனுவல் ரோட். அப்ப ரோட்னா என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ரோட்னா என்னன்னு கேக்குறாங்க. சாப்பிடலாம் கவனிய. இப்ப அந்த ரோடு அப்படின்றது எங்க இருக்கு, ரோட் இஸ் பெர்ஃபெக்ட் இங்க இருக்கு, மேனுவல் ரோட் இதுலயும் இருக்கு. இப்ப ரெண்டுத்துலயுமே ரோடு இருக்கு. ஓகேவா? ரெண்டுத்துலயுமே ரோடு இருக்கு. இதுக்கான கோடு 281, இதுக்கான கோடு 85. ரெண்டு இடத்துலயுமே ரோடு இருக்கிற மாதிரியே இந்த ரெண்டு இடத்துலயுமே காமனா இருக்க நம்பர் தான் ஆன்சர். ரெண்டுத்துலயுமே காமனா என்ன இருக்கு, 8 இருக்கு. அடுத்த ஆருக்கு அடுத்த எழுத்து எஸ், ஐக்கு அடுத்த எழுத்து ஜே, சிக்கு அடுத்த எழுத்து தான் டி, ஹச்சுக்கு அடுத்த எழுத்து தான் ஐ, ஒய்க்கு அடுத்த எழுத்து தான் இசட். அப்ப அப்படியே அடுத்தடுத்த எழுத்த போட்டிருக்காங்க. அப்ப நீங்களும் அடுத்தடுத்த எழுத்த போட்ட ஆன்சர். ஓகேவா? சோ போட்டீங்கன்னா எம்முக்கு அடுத்த எழுத்து என்ன, ஏக்கு அடுத்த எழுத்து பி, டிக்கு அடுத்த எழுத்து இ, யூக்கு அடுத்த எழுத்து வந்து பி, ஆருக்கு அடுத்த எழுத்து எஸ், ஏக்கு அடுத்த எழுத்து பி, ஐக்கு அடுத்த எழுத்து ஜே. அப்ப என்பிஇ விஎஸ் பிஜே, என்பிஇ விஎஸ் பிஜே. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? திரும்ப சொல்கிறேன், ரிச்சினா யூஎஸ்ஜே டிஏஇசட் அடுத்த அடுத்த எழுந்து கொடுத்துருக்காங்க. அப்போ மதுரைக்கு நீங்கள் அப்படியே அடுத்தடுத்து எழுதுனீங்கன்னா ஆன்சரு. அப்போ என்பிஇ விஎஸ் பிஜே தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கவுனிங்க, ஃபேவர்னா இபியூபிடிஎஸ், அப்போ டேஞ்சர்னா என்ன ஒன்று கேட்குறாங்க. ஃபேவர்னா இபியூபிடிஎஸ், அப்போ டேஞ்சர்னா என்ன ஒன்று கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ எஃப்க்கு முன்னாடி எழுத்து இ, ஏக்கு அடுத்த எழுத்து பி, பிக்கு முன்னாடி எழுத்து யூ, ஓக்கு அடுத்த எழுத்து பி, யூக்கு முன்னாடி எழுத்து டி, ஆருக்கு அடுத்த எழுத்து எஸ். அப்ப முன்னாடி எழுத்து அடுத்த எழுத்து, முன்னாடி எழுத்து அடுத்த எழுத்து அப்படி வந்துருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், டிக்கு முன்னாடி எழுத்து கண்டுபிடிக்கணும், சி. ஏக்கு அடுத்த எழுத்து பி, என்னுக்கு முன்னாடி எழுத்து எம், ஜிக்கு அடுத்த எழுத்து ஹச்சு. ஓகேவா? ஜிக்கு அடுத்த எழுத்து ஹச்சு, இக்கு முன்னாடி எழுத்து வந்து பாத்தீங்கன்னா டி, ஆருக்கு அடுத்த எழுத்து எஸ். ஓகேவா? ஆருக்கு அடுத்த எழுத்து எஸ். அப்ப சிபிஎம் ஹெச்டிஎஸ் தான் ஆன்சர், சிபிஎம் ஹெச்டிஎஸ் தான் ஆன்சர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? முன்னாடி எழுத்து அடுத்த எழுத்து, முன்னாடி எழுத்து அடுத்த எழுத்து, முன்னாடி எழுத்து அடுத்த எழுத்து பண்ணிருக்காங்க. அப்ப நம்மளும் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஸோ சிபிஎம் ஹெச்டிஎஸ் தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து கவனிங்க, 481னா ஸ்கை இஸ் ப்ளூ, 246னா சி இஸ் டிப், 698னா சி லுக்ஸ் ப்ளூ. அப்ப சீனா என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சால்வ் பண்ணிடலாமா? கவனிங்க, இப்ப இந்த சி வந்து எங்க இருக்குன்னு பாக்கணும். சி வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ் டீப்லையும் இருக்கு, சி லுக்ஸ் ப்ளூலையும் இருக்கு, சி ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கு. இதுக்கான கோடு 698, சிஎஸ் டீப்புக்கு வேர்டு வந்து 246. இப்போ இங்க 698, இங்க 246.
ரெண்டு இடத்துலயுமே சி இருக்கு. அப்ப ரெண்டு இடத்துலயுமே காமன் இருக்கா தான் ஆன்சர், ரெண்டுத்துலயுமே சிக்ஸ் இருக்கு. அப்ப சினா சிக்ஸ் தான் வரும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சிக்ஸ். திரும்ப சொல்றேன், சி ரெண்டு இடத்துலயுமே இருக்குங்க, ஆறு ரெண்டு இடத்துலயுமே இருக்குங்க. அப்ப சிக்கான கூட ஆறுங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பிங்க. ஓகேவா, கடைசி கொஸ்டின் கவனிங்க. 567 வேர்ல்ட் இஸ் ஹாப்பி, 246 ஹாப்பி ஆர் பீப்புள், 713 வேர்ல்டு பியூட்டி. அப்ப ஈஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா, ஈஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க. கவனிங்க, ஈஸ்ட் மொதல் எங்க இருக்கு, இங்க மட்டும்தான் இருக்கு. இந்த வேர்ல்ட் இஸ் ஹாப்பில தான் ஈஸ்ட் இருக்கு. ஓகே, ஸோ வேற எதுலையுமே ஈஸ் இல்ல, இங்க மட்டும்தான் ஈஸ் இருக்கு. அப்ப வேர்ல்ட் இஸ் ஹாப்பிக்கான கோடு 567. இப்ப ஈஸ்டான கோடு ஒன்னு அஞ்சு இல்ல ஆறு இல்ல ஏழு, ஏதோ ஒண்ணுதான் இருக்க போகுது. புரியுதா, இப்ப ஈஸ் இங்க மட்டும்தான் இருக்கு. அப்ப கொடுத்துருக்க நம்பர்ஸ்ல இங்க மட்டுமே என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. அஞ்சு ஆறு ஏழுல, ஆறு இங்க இருக்கு, ஏழு இங்க இருக்கு, அஞ்சு தான் இங்க மட்டும் இருக்கு. அப்ப ஈஸ்டான கோடு 5. அப்ப ஈஸ்ட் தான் கேட்டாங்க. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 5. ஓகேவா, ஸோ ஈஸ் வந்து அங்க மட்டும்தான் இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 5. திரும்ப சொல்றேன், ஈஸ்ட் இங்க மட்டும்தான் இருக்கு, அதே மாதிரி அஞ்சு தான் இங்க மட்டும் இருக்கு. அப்ப ஈஸ்டான கோட் 5. ஓகே, ஸோ லாஜிக்கல் ரீசனிங்ல ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்த்துருக்கோம். டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குரூப் 2 மெயின்ஸ் அந்த லாஜிக்கல் ரீசனிங்கான பேக்கேஜ் நம்ம ஜூலை 15 நியூ பேட்ச் ஆரம்பிக்கிறோம். அந்த கோர்ஸ் எப்படி இருக்கும், ஆஸ் பிளஸ் ஃபீஸ் எவ்வளோ, எல்லாமே நம்ம வரப்போற நாட்கள்ல சொல்றோம். மேக்ஸிமம் சண்டேக்குள்ள சொல்லிடுறோம். ஓகேவா, ஸோ ஜாயின் பண்ணா நீங்க பண்ணிக்கலாம். சேம் டைம் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கும் நம்ம அக்கௌண்ட் அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது ஃபீஸ் டீடைல் ஸ்டார்டிங்கும் சொல்லியிருப்பேன். ஆன்லைன் டெஸ்ட் வந்தா 499, ஆன்லைன் கோர்ஸ் வந்தா 229. மெட்டீரியல் வேணும்னா ஜிஎஸ்ஓ தமிழ்நாட்டு 29, மேக்ஸிமம் 100 பே பண்ணணும். ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு, ஜாயின் பண்றவங்க இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.